வணக்கம் டன் மதியநேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் கஸ்தூரி சத்யதாசன். இந்திய வெளிவிவகார செயலாளர் இன்று காலை ஜனாதிபதியை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். நாட்டுக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள இந்திய வெளிவிவகார செயலாளர் ஹர்ஷவர்தன் ஸ்ரீங்லா இன்று காலை ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். ஜனாதிபதி செயலகத்தில் இந்த சந்திப்பு இடம்பெற்றது. இதன்போது இரு நாடுகளுக்கும் இடையிலான முக்கிய விடயங்கள் குறித்து கலந்துரையாடப்பட்டுள்ளது. ஞானசார தேரரை போன்றோருக்கு புனர்வாழ்வளிக்க வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தி தெரிவித்துள்ளது. ஞானசார தேரரை போன்ற அடிப்படைவாத கொள்கையுடையவர்களுக்கு உரியவாறு புனர்வாழ்வளிப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் இம்தியாஸ் பாகிர் மாக்கர் தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அண்மை காலத்தில் அரசாங்கம் நாட்டில் உள்ள ஊடகவியலாளர்களை வேட்டையாட ஆரம்பித்திருக்கின்றது. தமக்கு எதிராக அல்லது தம்மை விமர்சிக்கும் வகையில் செயற்படுவோர் மீது அரசாங்கம் அடக்குமுறையை பிரயோகிக்கின்றது. தற்போதைய அரசாங்கம் தமது தனிப்பட்ட அரசியல் நலன்களை ஈடேற்றிக் கொள்வதற்காக போலீசாரையும் ராணுவத்தினரையும் பயன்படுத்துகின்றது. ஆட்சி பிடமறியவுடன் பெருவணிகர்களும் செல்வந்தர்களும் லாபம் பெறக்கூடியவாறாக வரி சலுகைகளை அரசாங்கம் அறிவித்தது. ஆனால் சாதாரண மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வை வழங்குவதற்கோ அல்லது அவர்களுக்கான நிவாரணங்களை வழங்குவதற்கோ அரசாங்கத்திடம் எந்த ஒரு செயற்திட்டமும் இருக்கவில்லை. அதேவேளை நாட்டில் உள்ள பிரச்சனைகளுக்கு தீர்வை வழங்குவதற்கு அரசாங்கத்தினால் இயலாத சந்தர்ப்பங்களில் வேறு ஏதேனும் ஒரு விடயத்தை பூதாகரமாக்கி மக்களை திசை திருப்புவதற்கான முயற்சிகளும் மேற்கொள்ளப்படுகின்றது. அதன்படி தற்போது கர்தினாலை இலக்கு வைத்து பிரச்சனை ஒன்றை தோற்றுவிப்பதற்கு முற்படுகின்றார்கள். கடந்த காலங்களில் இத்தகைய பிரச்சனைகளை ஏற்படுத்துவதற்கு பயன்படுத்தியவர்களையே மீண்டும் களத்தில் இறங்கியிருக்கிறார்கள். இருப்பினும் மக்களை இவ்வாறு தொடர்ந்து ஏமாற்ற முடியாது என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். நாட்டின் தேசிய பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் இருப்பதாக கூறி குறித்த ஒரு இன மக்களை மாத்திரம் இலக்கு வைக்கக்கூடாது. அனைத்து இன சமூகங்களிலும் அடிப்படைவாத கொள்கையுடையவர்கள் இருக்கின்றார்கள். பௌத்தர்களிலும் ஞானசார தேரரை போன்ற அடிப்படைவாத கொள்கையுடையவர்கள் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு உரியவாறு புனர்வாழ்வளிப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். மாறாக அதனை பயன்படுத்தி சமூகங்களுக்கு மத்தியில் பிரச்சனையை தோற்றுவித்து மக்களை முட்டாள்களாக்குகின்ற செயற்பாடுகளில் ஈடுபட வேண்டாம் என தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம். ஓகே தடுப்பூசியை ஏற்றுவதற்கு உலக சுகாதார ஸ்தாபனம் பரிந்துரை வழங்கியுள்ளது. கொரோனா தொற்று ஒழிப்பிற்கான ஊக்கி தடுப்பூசியை ஏற்றுவது தொடர்பில் உலக சுகாதார ஸ்தாபனம் தமது பரிந்துரையை வழங்கியுள்ளது. 65 வயதிற்கு மேற்பட்டவர்கள், நோய்வாய்ப்பட்டவர்கள் மற்றும் சுகாதார தரப்பினர் உள்ளிட்ட முன்னுரிமை பட்டியலில் உள்ளவர்களுக்கு ஊக்கி தடுப்பூசியை ஏற்ற உலக சுகாதார ஸ்தாபனம் இணக்கம் தெரிவித்துள்ளதாக சுகாதார அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல்ல தெரிவித்துள்ளார். அதற்கமைய ஊக்கி தடுப்பூசியை ஏற்றுவதற்கு தயாராகி வருவதாக சுகாதார அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். விசேட தேவைக்குட்பட்ட சிறுவர்களுக்கு ஃபைசர் தடுப்பூசி ஏற்றும் பணிகள் வவுனியாவில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. வவுனியா மாவட்டத்தில் 12-19 வயதிற்கு உட்பட்ட விசேட தேவையுடைய சிறுவர்களுக்கு ஃபைசர் தடுப்பூசி ஏற்றும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. வவுனியா மாவட்ட வைத்தியசாலையில் குறித்த தடுப்பூசி ஏற்றும் பணிகள் இன்று முன்னெடுக்கப்பட்டன. நாடளாவிய ரீதியில் 12-19 வயதுக்கு உட்பட்ட விசேட தேவையுடையவர்களுக்கு ஃபைசர் தடுப்பூசிகள் வழங்கப்பட்டு வரும் நிலையில் வடமாகாணத்திலும் அண்மையில் ஃபைசர் தடுப்பூசிகள் வழங்கும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டிருந்தன. இதற்கமைய வவுனியாவிலும் 12-19 வயதிற்கு உட்பட்ட விசேட தேவையுடைய சிறுவர்களுக்கான ஃபைசர் தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கைகள் இன்று ஆரம்பிக்கப்பட்டன. இன்று முதற்கட்டமாக 60 பேருக்கு தடுப்பூசி வழங்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். ஃபைசர் தடுப்பூசியை வழங்க மன்னாரிலிருந்து வருகை தந்த வைத்தியர் சுதாகர் தலைமையிலான குழுவினர் வவுனியா வைத்தியசாலை வைத்தியர்கள் மற்றும் சுகாதாரத்துறையினருடன் இணைந்து குறித்த தடுப்பூசி ஏற்றும் பணிகளை முன்னெடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை கட்கடதீவில் இந்திய இழுவை படகு குருநகர் படகு மீது மோதியதுடன் படகில் இருந்தோர் மீதும் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது.
இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி நுழைந்த இந்திய இழுவை மீன்பிடி படகு குருநகர் பகுதி மீனவ படகினை நேராக மோதி சேதப்படுத்தியதோடு அப்படகில் வந்தவர்கள் மற்றைய படகில் இருந்த குருநகர் மீனவர்களை கடலில் தூக்கி போடும் முயற்சியில் ஈடுபட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குருநகர் பகுதியிலிருந்து மீன்பிடி தொழிலுக்காக ஒரு படகில் மூவர் நேற்று 12 மணியளவில் கடலுக்கு சென்றிருந்த நிலையில் இன்று அதிகாலை 3 மணியளவில் இலங்கை கட்கடத்தீவு கடல் பகுதியில் இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளது. மீன்பிடித்துக் கொண்டிருந்தபோது அத்துமீறி இலங்கை கடற்பரப்புக்குள் நுழைந்த இந்திய மீன்பிடி ட்ரோலர் இலங்கை மீன்பிடி படகினை நேராக மோதி படகினை சேதப்படுத்தியதோடு படகில் இருந்த மூவரையும் தாக்கி கடலில் தூக்கி போடும் முயற்சியில் ஈடுபட்டதாகவும் இதனால் குறித்த படகு முழுமையாக சேதமடைந்துள்ளதோடு படகில் பயணித்தவர்கள் காயங்களோடு கரையொதுங்கியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த சம்பவத்திற்கு குருநகர் மீனவ சங்கம் கண்டனம் தெரிவித்துள்ளது. கக்கடி நடுப்புற அடிச்சு கொண்டிருந்தாங்கண்ணா, ரெண்டு பாடு மட்டும் அடிச்சிட்டோம். மூன்றாம் பாடு அடியில போகின்றிருக்க சாச்சா போயிட்டு கொண்டிருக்க அவன் விலங்க போருக்கு வந்து போட்டு அப்படி அடிச்சு கொண்டு போறான். அண்ணா டே நிப்பாட்டு நிப்பாட்டான்னு சொல்லி அவன் போட்டை பிடிச்சு கொண்டு போயிட்டான். அப்படி அதுக்கப்புறம் நாங்கள் இவன் நானும் போட்டில் ஏறிட்டோம். ஏறிட்டான் அவன் தனியாக நிற்கிறான்டா, திருப்பி போட்டை கொண்டு வந்து தொடுத்து ஏறுவோம்னு சொல்ல எங்களை தூக்கி அறிவோம்ட்டு எறிஞ்சிறாங்க. ரெண்டு பேரும் சண்டை பிடிக்கிறாங்க. ரெண்டு இவன் அடிக்கிற மாதிரி அவனை தள்ளி விழுத்தி அப்புறம் நாங்கள் கடலுக்கு பாய்ஞ்சா நாங்கள் போட்டை வந்து காப்பாட்டினேன். நேற்று 12:30 தொழில போனோம். நேற்று இது விடிய 3 மணி தான் இந்த சீன் பிரச்சனை நடந்தது. நாங்கள் எங்களை போட்டு நாங்கள் எங்களை ரெண்டு பாடு எடுத்து போட்டு மூன்றா பாடு அடியில் இருந்தோம். அடியில் இருக்க அவங்க நேராக வந்துட்டு நாங்கள் டோச்சாலை லாவினா இதில் எறிஞ்சினா தடியில் எறிஞ்சினாங்க. அது அதுக்குள்ள கணக்கு எடுக்கல போட்டுலாம் அடிபட்ட பிரச்சனை பிறகுதான் திருப்பி அடிபட்டுட்டு இருந்துட்டு இவங்க ரெண்டு பேரும் தூக்கிகளும் தேத்திக்கிட்டு என்ன மறந்து போட்டு அவங்க ரெண்டு பேரும் எடுத்து போயிட்டீங்க 3 ரூபாய் அவங்கள இந்தியன் ரோலரையும். அதுக்கப்புறம் தான் திருப்பி இவங்க ரெண்டு பேரும் தான் சொன்னது அவங்க பொடி ஒருத்தன் போர்டில் இருக்கிறான். அதுக்கப்புறம் அவன் போர்டில் திருப்பி வந்து திருப்பி என்னையும் ஏற்றினான். மேலுக்கு ஏற்றி போட்டு 2 நிமிஷம் ஆகலே மூண்டி வரையும் எடுத்து தூக்கி வருகிறப்பல என் கடலுக்குள்ள திருப்பி நாங்கள் அங்கே நின்று கொண்டு மூண்டி வரும் அவருக்கு பிரச்சனை பட வலிக்கிட்டோம். அதுக்குள்ள அதுக்கப்புறம் அவன் சொன்னால் இந்த நேவி வேற அப்புறம் இறங்கி போங்கன்ற அப்புறம் நாங்கள் அந்த பெரிய போர்டிலேருந்து நாங்கள் தண்ணிக்கு பாஞ்சு தான் திருப்பி நாங்கள் எங்களுக்கு தான் நாங்கள் இருந்து போட்டேன். எங்களை போர்டில் பலமான பிரச்சனை இருந்தது. அப்போ ஒவ்வொரு பிரச்சனையும் செட் பண்ணி போட்டுதான் ஓடியே வந்து நான் கரையை வந்து ஒவ்வொரு முறையுமே பாதிக்கப்பட்ட இந்த மீனவர்களுக்கு இந்த மீனவ படகு உரிமையாளர்களுக்கு இந்திய தரப்பால அவங்களுக்கு நஷ்டடு வழங்குறதுக்குரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும். என்னென்று சொன்னால் இந்தியா எல்லை தாண்டி வாரது ஒரு புறம் மீனவர்கள் இந்த உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்துவது ஒரு புறம் இருக்குது. இந்த நிலையில நாங்கள் எமது மீனவர்கள் கடலில் சுதந்திரமாக தொழில் செய்ய முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. அப்போ நாங்கள் இந்திய மீனவர்கள் இலங்கை கடல் பரப்புக வாரதை முற்றாக தடுக்க சொல்லி நாங்கள் கடற்படை அமைச்சருக்கு இது சம்பந்தமாக நாங்கள் வேண்டுகோள் விடுக்கிறோம். என்று சொன்னால் இப்படியான சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெறாமல் இருக்கப்பட வேண்டும். எமது மீனவர்கள் பாதுகாப்பான முறையில் தொழில் செய்து கர திரும்ப வேண்டும். ரசாயன உர பயன்பாட்டுக்கு தடை விதித்துள்ளதால் தேயிலை பொருளாதாரம் பெரிதும் பாதிக்கப்படக்கூடும் என முன்னாள் அமைச்சர் நவீன் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். உரிய மாற்று ஏற்பாடுகளின்றி ரசாயன உர பயன்பாட்டுக்கு அரசாங்கம் தடை விதித்துள்ளதால் தேயிலை பொருளாதாரம் பெரிதும் பாதிக்கப்படக்கூடும் என்று முன்னாள் பெருந்தோட்டத்துறை அமைச்சர் நவீன் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். நேற்று மாலை நுவரெலியாவில் ஊடகவியலாளர்களிடம் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். சீனாவிலிருந்து சேதன பசலை இறக்குமதி செய்வதற்கு அரசாங்கம் முற்பட்டது. எனினும் கிடைக்கப்பெற்ற மாதிரிகளில் பாக்டீரியா இருப்பது உறுதி செய்யப்பட்டது. இதனை வெளிப்படையாக அறிவித்த விவசாய திணைக்கள அதிகாரிகளுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். உண்மையை மறைப்பதற்கு பல அழுத்தங்கள் பிரயோகிக்கப்பட்டிருக்கலாம். குறித்த சேதன பசலைக்கு அனுமதி வழங்கியிருந்தால் அதனால் மண்ணுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கும். தேயிலை உற்பத்திக்கு ரசாயன உரம் அவசியம். எனினும் நிபுணர்களின் ஆலோசனை மற்றும் மாற்று ஏற்பாடுகளின்றி எடுத்த எடுப்பிலேயே உர பயன்பாட்டுக்கு தடை விதிக்கப்பட்டது. இதனால் உரிய விளைச்சல் கிடைப்பதில்லை. தேயிலை பொருளாதாரமும் பாதிக்கப்பட்டுள்ளது. இதன் தாக்கம் இன்னும் 5 ஆண்டுகளில் தெரியவரும். தேயிலை ஆராய்ச்சி நிறுவனத்தால் பரிந்துரைக்கப்படும் உரத்தை மட்டும் பயன்படுத்துமாறு சிறு தேயிலை தோட்ட உரிமையாளர்களிடம் கேட்டுக் கொள்கின்றேன். ඉතින් ඒක නොතකා විශේෂයෙන්ම කාබනික පොහොරවල බැක්ටීරියා තිබිලා ඒ බැක්ටීරියා පසට ගියොත්
அதிபர் ஆசிரியர்களின் ஒருநாள் சம்பளத்தினை பெறுமாறு கிழக்கு மாகாண பிரதம செயலாளரினால் வெளியிடப்பட்டுள்ள சுற்று நிரூபமானது உயர்நீதிமன்றத்தினை அவமதிக்கும் செயற்பாடாக உள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் மட்டக்களப்பு மாவட்ட செயலாளரும் கிழக்கு மாகாண இணைப்பாளருமான பொன்னுத்துறை உதயரூபன் தெரிவித்தார். அதிபர் ஆசிரியர்களின் ஒருநாள் சம்பளத்தினை பெறுமாறு கிழக்கு மாகாண பிரதம செயலாளரினால் வெளியிடப்பட்டுள்ள சுற்று நிரூபமானது உயர் நீதிமன்றத்தினை அவமதிக்கும் செயற்பாடாக உள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் மட்டக்களப்பு மாவட்ட செயலாளரும் கிழக்கு மாகாண இணைப்பாளருமான பொன்னுத்துறை உதயரூபன் தெரிவித்துள்ளார். உயர் நீதிமன்றில் குறித்த சம்பளப் பருகைக்கு எதிரான வழக்கு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ள நிலையில் அது தொடர்பான விண்ணப்பங்களை பாடசாலைகளுக்கு வழங்கியுள்ள செயற்பாடானது மிகவும் கண்டிக்கத்தக்கது எனவும் சுட்டிக்காட்டினார். உள்ள மட்டு ஊடக அமையத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இவ்வாறு கருத்து வெளியிட்டார். கிழக்கு மாகாண பிரதம செயலாளரால் சகல பாடசாலைகளுக்கும் அதிபர்களுக்கும் ஒரு சுற்று நிருபம் ஒன்று அனுப்பப்பட்டுள்ளது. அந்த சுற்று நிருபத்தில் கூறப்பட்டுள்ள மிக முக்கியமான விடயம் இந்த ஆசிரியர் அதிபர்களுடைய ஒரு நாள் சம்பளத்தை கழிக்குமாறு இதில் கூறப்பட்டுள்ளது. இந்த விடயம் தொடர்பாக எனது சம்பளப்பட்டியலிருந்து எனது விருப்பத்துக்கு மாறாக அதாவது இந்த COVID-19 ஒரு நாள் சம்பளம் கழிக்கப்பட்டது தொடர்பாக உயர் நீதிமன்றத்தில் எனது அடிப்படை உரிமை மீறப்பட்டதாக நான் ஒரு வழக்கு ஒன்றை தாக்கல் செய்திருக்கின்றேன். என்னுடைய அடிப்படை உரிமை மீறப்பட்ட வழக்கின் 166/2020 இலக்கமிடப்பட்ட SCFR வழக்கு தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் மீண்டும் இந்த உயர் நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை மீறலுக்கான இந்த வழக்கு சந்தர்ப்பத்தில் இவ்வாறாக கேட்கப்பட்டிருக்கின்றது உயர் நீதிமன்றத்தினை ஒரு அவமதிப்பதாக நான் கருதுகின்றேன். இதைத் தொடர்ந்து மேலும் நாங்கள் சொல்கின்றோம், நாளை நாங்கள் இந்த அதிபர்கள் ஆசிரியர்கள் ஒன்றிணைந்து நாங்கள் திருவண்ணாமலையில் ஒரு கவனயீர்ப்பு போராட்டம் எங்களுடைய நாங்கள் 5 வருடங்களாக தொடர்ச்சியாக முதல் நாங்கள் ஜனாதிபதி சேலத்துக்கு முன்னாலும் நாங்கள் அதாவது இந்த ஆசிரியர் உலக ஆசிரியர் தினம் அன்றில் நாங்கள் சில கவனயீர்ப்பு போராட்டங்களை நடத்தியிருக்கோம். சம்பள அதிகரிப்பு தொடர்பாக நாளையும் அதாவது திருவண்ணாமலைக்கும் அதாவது மாகாண கழிப்பணிப்பாளருக்கும் மாகாண கழிப்பணிப்பு அலுவலகத்துக்கு முன்பாகவும் மற்றும் திருவண்ணாமலை கல்வியலயத்துக்கு முன்பாகவும் ஒரு கவனயீர்ப்பு போராட்டத்தை நடத்த இருக்கின்றோம் என்பதை கூறி பூர்ணமாக அதிபர்களும் ஆசிரியர்களும் ஒன்றிணையுமாறு. இதேவேளை கடந்த வருடம் 7வது இடத்திலிருந்து 8வது இடத்திற்கு பின்தள்ளப்பட்டுள்ள கிழக்கு மாகாணத்தின் கல்வி நிலைமைகள் குறித்து கிழக்கு மாகாண ஆளுநரோ பிரதம செயலாளரோ கல்வி செயலாளரோ எந்த ஒரு நடவடிக்கைகளையும் முன்னெடுக்கவில்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டினார். இன்று உங்களுக்கு தெரியும் கிழக்கு மாகாணத்தை பொறுத்தளவில் கல்வியில் மிக பின்னடை ஒன்று ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. கிழக்கு மாகாணம் கடந்த வருடம் 7வது இடத்திலிருந்து தற்போது 8வது இடத்திற்கு மாற்றப்பட்டிருக்கின்ற நிலையிலும் பின்தள்ளப்பட்டுள்ள இந்த நிலையிலும் பெரும்பாலான கல்வி நிலையங்கள் மிக மோசமான பரீட்சைப்பருகளை எதிர்நோக்கியுள்ள இந்த வேளையிலும் இது தொடர்பாக இந்த இருக்கிற கிழக்கு மாகாண ஆளுநரோ அல்லது கிழக்கு மாகாணத்துடைய பிரதம செயலாளரோ அல்லது கிழக்கு மாகாணத்துடைய கல்வி செயலாளரோ எந்த விதமான நடவடிக்கைகளையும் இது தொடர்பாக கருத்தும் குறிப்பிட முடியாத நிலையில் இருக்கின்றார்கள். ஆனால் இந்த கல்வி வலயங்களில் ஏராளமான ஆசிரியர்கள் அதாவது நிரம்பி வழிகின்ற கல்வி வலயங்களே மிகவும் பின்னடைவான நிலையை நோக்கி இருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் இவர்கள் இந்த அதிபர்கள் ஆசிரியர்களுடைய சம்பளத்தை ஒரு நாள் கழிப்பதற்குரிய ஆர்வத்தில் இருக்கின்றார்கள். உயிரிழந்த ஊடகவியலாளர் அந்தோணி மார்க்கின் அஞ்சலி நிகழ்வு இன்று மன்னாரில் இடம்பெற்றது. உயிரிழந்த ஊடகவியலாளர் அந்தோணி மார்க்கின் அஞ்சலி நிகழ்வு மன்னார் சர்வோதய அமைப்பின் ஏற்பாட்டில் இன்று இடம்பெற்றது. மன்னார் மாவட்டத்தின் மூத்த ஊடகவியலாளரும் மனித உரிமைகள் செயற்பாட்டாளருமான PA அந்தோணி மார்க் தனது 78வது வயதில் கோவிட் தொற்று காரணமாக கடந்த மாதம் 21ஆம் தேதி முல்லைத்தீவு வைத்தியசாலையில் உயிரிழந்தார். இந்த நிலையில் அவர் மன்னார் மாவட்டத்தில் ஆற்றிய சேவையை நினைவு கூர்ந்து அவருக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் இன்று காலை 10 மணியளவில் மன்னாரில் உள்ள அலுவலகத்தில் அஞ்சலி நிகழ்வு இடம்பெற்றது. குறித்த அஞ்சலி நிகழ்வில் சர்வ மத தலைவர்கள் மனித உரிமைகள் செயற்பாட்டாளர்கள் பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் என பலர் கலந்து கொண்டனர். இதன்போது உரையாற்றிய மன்னார் மாவட்ட அரசு அதிபர் ஏஸ்டான்லிடி மேல் மக்கள் தமது உரிமைகளுக்காகவும் தேவைகளுக்காகவும் எந்த இடத்தில் போராட்டங்களை மேற்கொண்டாலும் அந்த இடத்தில் எல்லாம் அவருடைய பிரசன்னமும் ஆதரவையும் வழங்கி வந்த மன்னார் மாவட்டத்தின் மூத்த ஊடகவியலாளரும் மனித உரிமைகள் செயற்பாட்டாளருமான PA அந்தோணி மார்க் அவர்களின் இழப்பு மன்னார் மாவட்ட மக்களுக்கு பாரிய பேரிழப்பு என குறிப்பிட்டார். கொழும்பில் முன்னெடுக்கப்பட்ட விசேட சுற்றியளிப்பு நடவடிக்கைகளில் ஹெரோயின் போதைப்பொருளுடன் 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர்.
கொழும்பின் முக்கிய பகுதிகளில் முன்னெடுக்கப்பட்ட விசேட போதைப்பொருள் சுற்றிவளைப்பு நடவடிக்கைகளின் போது ஹெரோயின் போதைப்பொருளுடன் 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது. அதற்குமைய முகத்துவாரம் போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலுக்கமைய முன்னெடுக்கப்பட்ட சுற்றிவளைப்பு நடவடிக்கையின் போது 4 கிராம் 380 மில்லிகிராம் ஹெரோயின் போதைப்பொருளுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் 38 வயதுடைய முகத்துவாரம் பகுதியை சேர்ந்தவர் என விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. அத்துடன் பேலிகுட போலீஸ் நிலைய அதிகாரிகளினால் முன்னெடுக்கப்பட்ட விசேட சுற்றிவளைப்பு நடவடிக்கையின் போது 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அதற்கமைய பேலிகுட போலீஸ் பிரிவின் நவலோக சுற்றுவட்டம், களனிய பிரிவு உள்ளிட்ட பகுதிகளிலேயே இந்த சுற்றிவளைப்பு நடவடிக்கைகள் இடம்பெற்றுள்ளன. இதன்போது 38, 31, 30 மற்றும் 42 வயதுடைய பேலிகுட உஸ்வெடகையாய உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களிடமிருந்து மொத்தமாக 21 கிராமுக்கும் அதிக தொகை ஹெரோயின் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது. மேலும் திவ்லபுட்டிய போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட ஹேனம் உள்ள பகுதியில் முன்னெடுக்கப்பட்ட சுற்றிவளைப்பு நடவடிக்கையின் போது 2 கிராம் 350 மில்லிகிராம் ஹெரோயின் போதைப் பொருளுடன் 32 வயதுடைய நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர்களை உரிய நீதவான் நீதிமன்றங்களில் ஆஜர்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டுள்ளனர். திருக்கோவில் சாகாம பகுதியில் மின்னல் தாக்கி விவசாயியொருவர் உயிரிழந்துள்ளார். அம்பாறை திருக்கோவில் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சாகமம் வயல்வெளியில் மின்னல் தாக்கி 52 வயதுடைய விவசாயி ஒருவர் உயிரிழந்துள்ளதாக திருக்கோவில் போலீசார் தெரிவித்துள்ளனர். திருக்கோவில் பிரதேசத்தில் சாகமம் பெரிய தலாவை வயல் பிரதேசத்தில் நேற்று மாலை வீட்டில் இருந்து வயல் வேலைக்காக சென்ற குறித்த நபர் வீடு திரும்பாத நிலையில் இன்று காலை வயலில் இருந்து சடலமாக மீட்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விவசாயி சாகமம் பெரிய தலாவை வயல்வெளியில் வேலை செய்து கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் மின்னல் தாக்கி உயிரிழந்திருப்பதாக போலீசார் கொண்ட ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. உயிரிழந்த குறித்த விவசாயி சாகமம் பாடசாலை வீதியைச் சேர்ந்த 52 வயதுடைய 6 பிள்ளைகளின் தந்தையான தம்பிமுத்து மோகனராசாயன அடையாளம் காணப்பட்டுள்ளார். மரணம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை திருக்கோவில் போலீசார் மேற்கொண்டுள்ளனர். மோட்டார் சைக்கிள்களை திருடி விற்பனை செய்து வந்த இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மோட்டார் சைக்கிள்களை திருடி அவற்றின் வர்ணங்கள் மற்றும் இலக்கத்தகடுகளை மாற்றம் செய்து விற்பனை செய்யும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வந்த குற்றச்சாட்டில் சந்தேக நபர்கள் இருவரை வெள்ளவாய போலீசார் கைது செய்துள்ளனர். வெள்ளவாய, நுகையாய ஆகிய பிரதேசங்களைச் சேர்ந்த 27, 54 வயதுடைய இருவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்கள் வெவ்வேறு பிரதேசங்களில் மோட்டார் சைக்கிள்களை திருடி அவற்றின் வர்ணங்கள் மற்றும் இலக்கத்தகடுகளை மாற்றம் செய்து அவற்றை விற்பனை செய்யும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வந்துள்ளனர். இவ்வாறு திருடப்பட்டு வர்ணங்கள் இலக்கத்தகடுகள் மாற்றப்பட்ட 5 மோட்டார் சைக்கிள்களை போலீசார் கைப்பற்றியுள்ளனர். சந்தேக நபர்கள் மிக நீண்ட காலமாக இந்த மோசடி நடவடிக்கையில் ஈடுபட்டு வந்துள்ளமை விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. சந்தேக நபர்கள் இன்றைய தினம் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட உள்ள நிலையில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கிளிநொச்சி கிளாலி பகுதியில் கசிப்பு உற்பத்தி நிலையம் ஒன்று முற்றாக அழிக்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சி மாவட்டத்தில் உள்ள கிளாலி பகுதியில் மிக நீண்ட காலமாக இயங்கி வந்த கசிப்பு உற்பத்தி நிலையம் ஒன்று சாவகச்சேரி மதுவரி திணைக்களத்தினரால் முழுமையாக அழிக்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சி மாவட்டத்தின் கிளாலி பகுதியில் மிக நீண்ட காலமாக நுணுக்கமான முறையில் குறித்த கசிப்பு உற்பத்தி நிலையம் இயங்கி வந்துள்ளது. இந்நிலையில் அக்கசிப்பு உற்பத்தி நிலையம் சாவகச்சேரி மதுவரி திணைக்களத்தினரால் முற்றுகையிடப்பட்டு முற்றாக அழிக்கப்பட்டுள்ளது. எனினும் உற்பத்தியாளர்கள் எவரும் கைது செய்யப்படாத நிலையில் 11 பேரல் கோடா மீட்கப்பட்டுள்ளதுடன் கசிப்பு உற்பத்தி செய்யப்படும் உபகரணங்களும் மீட்கப்பட்டுள்ளன. இது தொடர்பாக மதுவரி திணைக்களத்தினரும் ராணுவத்தினரும் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். யாழ்ப்பாணம் நாவற்குழி பல பரிமாண 100 நகர திட்டத்தின் பணிகள் உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளன. ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்சவின் எண்ணக்கருவுக்கு அமைவாக பெருநகர அபிவிருத்தி அமைச்சு மேற்கொள்ளும் நாட்டின் 100 நகரங்களை அழகுபடுத்தும் திட்டத்தில் நாடாளுமன்ற குழுக்களின் பிரதி தவிசாளரும் யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் இணைத்தலைவருமான அங்கஜன் ராமநாதனின் முன்மொழிவுக்கு அமைய யாழ் மாவட்டத்தில் உள்வாங்கப்பட்டுள்ள நாவற்குழி நகரத்தின் அபிவிருத்தி பணிகள் உத்தியோகபூர்வமாக ஆரம்பிக்கப்பட்டுள்ளன.
நாட்டில் 100 நகரங்களை அபிவிருத்தி செய்யும் நோக்கில் சுமார் 2000 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள நிலையில் ஒரு பிரதேசத்தை பல்பரிமாண நகராக்குவதற்கு முதற்கட்டமாக 20 மில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் யாழ் மாவட்டத்திற்கான முன்மொழிவுகள் அங்கஜன் ராமநாதனால் முன்வைக்கப்பட்டதுடன் கடந்த ஜூலை 17 திகதி மற்றும் ஆகஸ்ட் 31 திகதி ஆகிய தினங்களில் கள ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. மேலும் இத்திட்டத்தின் கீழ் யாழ் மாவட்டத்தில் வேலனை, சாவகச்சேரி, கொடிகாமம், நெல்லியடி மற்றும் மருதனார் மடம் ஆகிய பிரதேசங்கள் உள்வாங்கப்பட்டுள்ளதோடு முதற்கட்டமாக வேலனை, கொடிகாமம், நாவற்குழி, மருதனார் மடம் ஆகிய 4 பிரதேசங்கள் அபிவிருத்தி செய்யப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. விவசாய பிரதேசங்களில் உள்ள வீதிகள், மருத்துவமனைகள் மற்றும் பாடசாலைகளுக்கு அருகில் இருக்கும் மற்றும் அவற்றுக்கு பிரவேசிக்கும் அனைத்து வீதிகளையும் அபிவிருத்தி செய்ய முன்னுரிமை வழங்கப்படும் என அமைச்சர் ஜோஸ்டன் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். நாட்டில் விவசாய பிரதேசங்களில் உள்ள வீதிகள், மருத்துவமனைகள் மற்றும் பாடசாலைகளுக்கு அருகிலுள்ள மற்றும் அவற்றுக்கு பிரவேசிக்கும் அனைத்து வீதிகளையும் அபிவிருத்தி செய்ய முன்னுரிமை வழங்கப்படும் என ஆளும் தரப்பு பிரதம குரடாவும் நெடுஞ்சாலை அமைச்சருமான ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ தெரிவித்தார். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் நாட்டை கட்டியெழுப்பும் சுபீட்சத்தின் நோக்கு கொள்கை பிரகடனத்தில் வாக்குறுதி அளித்தபடி முன்னுரிமை வீதி அபிவிருத்தி திட்டத்தின் மூலம் விவசாய பகுதிகளில் அடையாளம் காணப்பட்ட அனைத்து வீதிகளையும் துரிதமாக அபிவிருத்தி செய்ய நடவடிக்கை எடுக்குமாறு அமைச்சின் செயலாளருக்கு ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இப்பகுதிகளில் உள்ள வீதிகளை அபிவிருத்தி செய்வதன் மூலம் விவசாயிகளுக்கு தாமதமின்றி தங்கள் விவசாய உற்பத்தி பொருட்களை பொருளாதார மத்திய நிலையங்களுக்கு எடுத்துச் செல்ல வாய்ப்பு ஏற்படும் என்றும் அதன் மூலம் விவசாயிகளின் பொருளாதாரத்தை வலுப்படுத்த முடியும் என்றும் அமைச்சர் கூறியுள்ளார். கிராமப்புறங்களில் உள்ள பாடசாலைகளுக்கான பிரவேச வீதிகள் அனைத்தையும் மட்டுமன்றி கிராமப்புற மருத்துவமனைகளுக்கான அனைத்து பிரவேச வீதிகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டு அபிவிருத்தி செய்யப்படும் என்றும் அமைச்சர் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ குறிப்பிட்டார். பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஆளும் தரப்பு மற்றும் எதிர்த்தரப்பு பிரதிநிதிகளால் தமது பிரதேசங்களில் அபிவிருத்தி செய்வதற்கு முன்வைக்கப்படும் யோசனைகள் அனைத்தையும் முன்னுரிமை வீதி அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் அபிவிருத்தி செய்வதாகவும் அமைச்சர் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ தெரிவித்தார். டூவன்வெல்ல போலீஸ் பிரிவிற்குட்பட்ட மெருகேன பிரதேசத்தில் ஒருவர் கூறிய ஆயுதம் ஒன்றினால் தாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டுள்ளார். ருவன்வெல்ல போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மெருகேன பிரதேசத்தில் இருவருக்கு இடையில் ஏற்பட்ட மோதலில் ஒருவர் கூறிய ஆயுதம் ஒன்றினால் தாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டுள்ளார். வஹரக பிரதேசத்தைச் சேர்ந்த 22 வயது நபரே இவ்வாறு படுகொலை செய்யப்பட்டுள்ளார். தாக்குதலுக்கு உள்ளான நபரை கர்மநெல்ல வைத்தியசாலையில் அனுமதித்த போதிலும் அவர் சிகிச்சை பலனின்றி மரணமடைந்துள்ளார். சம்பவத்துடன் தொடர்புடைய நபரை கைது செய்துள்ள போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். சொதுகங்கையில் மீன்பிடிக்க சென்றவர் நீரில் மூழ்கி காணாமல் போயுள்ளார். மகவெல போலீஸ் பிரிவுக்குட்பட்ட அன்கந்த மின் உற்பத்தி நிலையத்துக்கு அருகிலுள்ள சொதுகங்கையில் நேற்று மாலை மீன்பிடிக்க சென்ற மூவரில் ஒருவர் நீரில் மூழ்கி காணாமல் போயுள்ளார் என்று மகவெல போலீசார் தெரிவித்தனர். மடவெல பிரதேசத்தைச் சேர்ந்த 48 வயதுடைய நபரே இவ்வாறு காணாமல் போயுள்ளார். காணாமல் போனவரை மீட்கும் பணியில் போலீசாரும் பிரதேச மக்களும் இணைந்து ஈடுபட்டு வருகின்றனர். திருகோணமலை மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ குழு கூட்டம் இடம்பெற்றுள்ளது. திருகோணமலை மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ குழு கூட்டம் மாவட்ட செயலகத்தில் மாவட்ட அரசாங்க அதிபர் சமன் தர்சன பண்டிகொரலா தலைமையில் நடைபெற்றது. தற்போது நிலவக்கூடிய மான்சூன் பருவக்காற்று நிலைமை காரணமாக மாவட்டத்தில் அனர்த்தங்கள் ஏற்படுகின்ற சந்தர்ப்பங்களில் மேற்கொள்ள வேண்டிய முன்னாயத்த நடவடிக்கைகள் குறித்து இந்த கூட்டத்தில் விரிவாக கலந்துரையாடப்பட்டது. மாவட்டத்தின் 11 பிரதேச செயலக பிரிவுகளிலும் பிரதேச செயலாளர் தலைமையில் அனர்த்த முகாமைத்துவ குழுக்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதுடன் மக்கள் மிகவும் அவதானத்துடன் செயற்படுமாறும் அறிவுறுத்தப்பட்டது. திருகோணமலை மாவட்டத்தில் உள்ள உள்ளூராட்சி அதிகார சபைக்கு உட்பட்ட பிரதேசங்களில் காணப்படுகின்ற வடிகான்களை தூய்மைப்படுத்தலின் அவசியம் குறித்து இந்த கூட்டத்தில் விளக்கமளிக்கப்பட்டதுடன் உள்ளூர் அதிகார சபை நிறுவனங்கள் மேற்கொள்ளும் துப்புரவு பணிகளுக்கு ஏனைய நிறுவனங்களும் ஒத்துழைப்புகளை வழங்க வேண்டும் எனவும் இதன்போது அரசாங்க அதிபர் உரிய அதிகாரிகளிடம் கேட்டுக் கொண்டார். மாவட்டத்தில் இயற்கை அனர்த்தங்கள் ஏற்படுகின்ற சந்தர்ப்பங்களில் மக்களை பாதுகாப்பதற்கான செயற்பாடுகளை முப்படை, போலீஸ் மற்றும் ஏனைய நிறுவனங்களை இணைத்துக் கொண்டு தேவையான நடவடிக்கை
நடவடிக்கைகளை மேற்கொள்ள தயாராக இருப்பதாகவும் இதன்போது திருகோணமலை மாவட்ட அரசாங்க அதிபர் சமன் தர்சன பண்டிகோரலா தெரிவித்துள்ளார். இந்த கலந்துரையாடலில் மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் பி ஆர் ஜெயரத்ன, மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவின் உதவி பணிப்பாளர் சுகுணதா, பிரதேச செயலாளர்கள், முப்படை, போலீஸ் உயர் அதிகாரிகள் மற்றும் ஏனைய திணைக்கள அதிகாரிகள் என பலர் கலந்து கொண்டிருந்தனர். நாடளாவிய ரீதியிலான பொது முடக்கத்திற்கு பின்னர் மட்டக்களப்பு மாவட்டத்தில் கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை குறைவடைந்துள்ளதாக மட்டக்களப்பு மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு மாவட்டத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் 29 கொரோனா தொற்றாளர்கள் இனக்காணப்பட்டுள்ளதுடன் எந்தவொரு மரணமும் சம்பவிக்கவில்லை எனவும் மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் அலுவலகத்தில் இன்று காலை நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் டாக்டர் நாகலிங்கம் மயூரன், கடந்த 24 மணி காலத்தில் மட்டக்களப்பு பிராந்தியத்தில் 29 கோவிட் 19 தொற்று நோயாளர்கள் அடையாளம் காணப்படும், அத்துடன் எந்த எதுவிதமான மரணமும் சம்பவிக்கவில்லை. தொற்றுக்குள்ளானவர்கள் மட்டக்களப்பு எம்ஓஎச் பிரிவில் இருந்து 9 பேரும், களவாஞ்சிக்குடி எம்ஓஎச் பிரிவில் இருந்து 7 பேரும், பவுனதீவு எம்ஓஎச் பிரிவில் இருந்து 3 பேரும், ஆரையம்பதி காத்தாங்குடி செங்கலடி எம்ஓஎச் பிரிவில் இருந்து தலா 2 பேரும், ஏறாவூர் மற்றும் திரான் பகுதியிலிருந்து தலா 1 பேரும் ஆவர். இதுவரை மட்டக்களப்பு மாவட்டத்தில் 336 கோவிட் 19 தொற்று நோயாளர்கள் மரணமடைந்துள்ளனர். முடக்கத்துக்கு பின்னாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் தற்பொழுது புதிய தொற்றாளர்கள் வெகுவாக குறைவடைந்துள்ளனர். தற்போது நாடு மீண்டும் திறக்கப்பட்டுள்ளதால் மக்களாகிய நீங்கள் சமூக பொறுப்புணர்வுடன் செயற்படுவதன் மூலம் மட்டுமே அடுத்த ஒரு கொத்தணி வராமல் தடுக்க முடியும். எனவே மக்களாகிய நீங்கள் முகக்கவசத்தை தொடர்ந்தும் சரியான முறையில் அணிந்து கொள்ளுங்கள், கைகளை அடிக்கடி கழுவிக்கொள்ளுங்கள், சமூக இடைவெளியை பேணிக் கொள்ளுங்கள், ஒன்று கூடல்களை முற்றாக தவிருங்கள். இதேவேளை மட்டக்களப்பு மாவட்டத்திற்கு 252 பைசர் தடுப்பூசிகள் கிடைக்கப்பெற்றுள்ளதுடன் அவைகள் 12 தொடக்கம் 19 வயதுக்குட்பட்ட விசேட தேவையுடைய பிள்ளைகள், நாட்பட்ட நோயினால் பாதிக்கப்பட்டுள்ள சிறுவர்களுக்கு செலுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும், மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலை மற்றும் ஆதார வைத்தியசாலைகளில் இந்த தடுப்பூசிகளை பெற்றுக் கொள்ள முடியும் எனவும் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். தடுப்பூசியை பொறுத்தவரையில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் 720,000 தடுப்பூசிகள் கிடைக்கப்பட்டன. அதில் இதுவரை முதலாவது தடுப்பூசி 92 விதமானவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. இரண்டாவது தடுப்பூசி 85 விதமானவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. தற்பொழுது 20 வயது தொடக்க 30 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கான தடுப்பூசியும் மட்டக்களப்பு மாவட்டத்தில் வழங்கப்பட்டு வருகின்றது. மக்களாகிய நீங்கள் 20 வயதுக்கு மேற்பட்டவர்கள் அனைவரும் உங்களுக்குரிய எம்ஓஎச் பிரிவுகளில் சென்று அல்லது பக்கத்தில் உள்ள வைத்தியசாலைகளில் தடுப்பூசிகளை பெற்றுக் கொள்ள முடியும். அத்துடன் 252 பைசர் வேக்சின் மட்டக்களப்பு மாவட்டத்தில் கிடைக்கப்பட்டுள்ளது. இது கிளினிக் சென்று வரும் மற்றும் விசேட தேவையுள்ள சிறுவர்களுக்கு 12 தொடக்கம் 19 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு வழங்கப்பட்டு வருகின்றது. இது வைத்திய நிபுணரின் ஆலோசனையின் பேரில் மட்டுமே வழங்கப்படுகின்றது. எனவே போதனா வைத்தியசாலை மட்டக்களப்பிலும் மற்றும் ஆதார வைத்தியசாலைகள் ஏறாவூர், வாழைச்சேனை, களுவாஞ்சிக்குடி, காத்தாங்குடி போன்ற வைத்தியசாலைகளில் நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். ஊசிகள் வழங்கிய பின்னர் இலங்கையில் தற்பொழுது மரண வீதமும் புதிய தொற்றாளர்களும் எண்ணிக்கை குறைவடைந்துள்ளது. எனவே மக்களாகிய நீங்கள் அனைவரும் தடுப்பூசிகளை பெற்றுக் கொள்வது மிகவும் அவசியமாகும். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் டான்ஸ் செய்திகளோடு இணைந்து கொள்ளுங்கள். வணக்கம்.